மாணவர்களே, கணிதத்தில் பல்லுறுப்புக்கோவைகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றை பற்றி இங்கு காண்போமா? எதிரிகளின் இடத்தை தாக்கும் ஏவுகணை செல்லும் பாதையானது இயற்கணிதத்தில் உள்ள பல்லுறுப்புக்கோவையால் கணக்கிடப்படுகிறது. பொழுதுபோக்கிற்காக நாம் பயணிக்கும் ரோலர் கோஸ்டர் பாதையை பல்லுறுப்புக்கோவையால் வடிவமைக்கப்படுகிறது. விண்ணில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் பாதையையும் பல்லுறுப்புக்கோவையால் நிர்ணயிக்கப்படுகிறது. செல்லிடப்பேசியில் உள்ள ஆங்கிரி பேர்ட் போன்ற விளையாட்டு செயலி தயாரிப்பிலும் பல்லுறுப்புக்கோவையானது பெரும் பங்கு வகிக்கின்றது. வளைபந்து விளையாட்டிலும் பந்து சென்ற பாதையை கணிக்க பல்லுறுப்புக்கோவையானது பயன்படுகின்றது. ஆறுகளின் குறுக்கே பாலங்கள் கட்டுவதற்கும் பல்லுறுப்புக்கோவையானது உதவுகின்றது. இவ்வாறு பல்வேறு பயன்பாடுகளை கொண்ட பல்லுறுப்புக்கோவையின் தனித்தன்மை வாய்ந்த பூஜ்ய பல்லுறுப்புக்கோவை பற்றி இங்கு காண்போமா? முதலில் நாம் 4x³ கூட்டல் 5x² கூட்டல் 2x கூட்டல் 3 என்ற கோவையை எடுத்துக்கொள்வோம். இக்கோவையின் படி 3. எனவே இந்த கோவையானது முப்படி பல்லுறுப்பு கோவை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 2x² கூட்டல் 3x-1 என்ற கோவையை எடுத்துக்கொள்வோம். இக்கோவையின் படியானது 2. எனவே இந்த கோவையானது இருபடி பல்லுறுப்பு கோவை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நாம் 5x கூட்டல் 2 என்ற கோவையை எடுத்துக்கொள்வோம். இக்கோவையின் படி 1. எனவே இந்த கோவையானது ஒருபடி பல்லுறுப்பு கோவை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நாம் 5 என்ற கோவையை எடுத்துக்கொள்வோம். இக்கோவையின் படியானது 0. எனவே இக்கோவை மாறிலி பல்லுறுப்பு கோவை என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக நாம் 0x³ கூட்டல் 0x² கூட்டல் 0x கூட்டல் 0 என்ற பல்லுறுப்பு கோவையை எடுத்துக்கொள்வோம். இக்கோவையின் படியானது நம்மால் இங்கு வரையறுக்க இயலாது. எனவே இந்த கோவையானது பூஜ்ய பல்லுறுப்பு கோவை என்று அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, கட்டிட பொறியாளர்கள் கட்டிடங்களின் உயரங்களை அளவிடவும், தொல்லியல் நிபுணர்கள் கோயில் அரண்மனை போன்ற வரலாற்று சின்னங்களின் உயரத்தை அளவிடவும், புவியியல் ஆய்வாளர்கள் மலைகளின் உயரத்தை கணக்கிடவும், கடலியல் ஆராய்ச்சியாளர்கள் கடலின் ஆழத்தை கணக்கிடவும், வனவியல் துறையைச் சார்ந்தவர்கள் காடுகளில் உள்ள மரங்களின் உயரத்தை கணக்கிடவும், விலங்கியல் ஆய்வாளர்கள் வன விலங்குகளின் உயரத்தை தொலைவிலிருந்து கணக்கிடவும், கப்பல் மாலுமிகள் கப்பலிலிருந்து அதன் துறைமுகமானது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும், விமானத்தை இயக்கும் பைலட்டுக்கு விமானம் எவ்வளவு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது என்பதை கணக்கிடவும், விமானத்தின் இறங்குதளம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும், குற்றவியல் சோதனைகளில் துப்பாக்கி சூடு மற்றும் விபத்து நடந்த கோணத்தை பற்றி ஆராயவும், இசையமைப்பாளர்கள் கணினி மூலம் இசையை உருவாக்கவும், இசைக்கு வடிவம் கொடுக்கவும்,
கணினி விளையாட்டில் உருவங்கள் தடைகளை தாண்டச் செய்வதற்கும் வானவியல் நிபுணர்கள் அண்டத்தின் பொருட்களான கோள்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் தூரங்களை கணக்கிடவும் நமக்கு பயன்படுவது எது என்று சிந்தித்திருக்கிறீர்களா? மாணவர்களே, பல்வேறு துறைகளில் முக்கியமானதொரு கருவியாக பயன்படும் முக்கோணவியல் தான் அது. மாணவர்களே, நீளம், உயரம், கோணம் இவற்றுடன் முக்கோணத்தை தொடர்புபடுத்தி கணக்கிடுவதுதான் முக்கோணவியல். முக்கோணவியலை ஆங்கிலத்தில் ட்ரிக்னோமெட்ரி என்று கூறுவார்கள். ட்ரிக்னோமெட்ரி என்பது கிரேக்க சொற்களான ட்ரிக்னான், மெட்ரான் என்பவற்றிலிருந்து பெறப்பட்டதாகும். ட்ரிக்னான் என்பதின் பொருள் முக்கோணம், மெட்ரான் என்பதின் பொருள் அளவு. செத்தி எரி அதாவது கனமொழி பத்தி பார்க்கலாம். நம்மள சில பேர் புக்ஸ் இல்லைன்னா காசு கலெக்ட் பண்ணுவோம். அதுலயும் என்ன மாதிரி கார்ட்டூன் பைத்தியங்க போக்கிமான் காசு எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி கலெக்ட் பண்றதுதான் நம்ம கலெக்ஷன் அதாவது தொகுப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ண பொருட்களை தான் நம்ம செட்ஸ் அதாவது கணம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கணங்களை நம்ம கணித மொழியில காட்டுறதுதான் கணமொழி. இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் வெளியூருக்கு போகுதுன்னு வச்சுப்போம். அதுல 18 பிளேயர், 3 கோச், 1 மேனேஜர்னு சேர்த்து 22 பேர் போறாங்க. இதுல விளையாடுறது 18 பேர் தான், மிச்சம் 4 பேர் விளையாட போறது இல்ல. இது இப்ப நாம இந்த விளையாடுற 18 பேர்ல பேட்ஸ்மேன், பவுலர், ஆல் ரவுண்டர்னு பிரிச்சு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரையும் நம்ம தனித்தனியா தொகுக்கிறது ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால நம்ம செட்ஸ் அதாவது இந்த கணத்தை யூஸ் பண்ணி இதை ஈஸியா தொகுத்துடலாம். இந்த கட்டத்துல 2 வட்டம் 1 மேல 1 இருக்கு. இதுல 9 வட்டம் பேட்ஸ்மேனையும் 6 வட்டம் பவுலர்ஸையும் இந்த 2 ஜாயின் ஆற இடத்துல இருக்கிற அந்த 3 நம்பர் ஆல் ரவுண்டர்ஸை குறிக்குது. இந்த கட்டத்துல வட்டம் இல்லாத இடத்துல இருக்கிற அந்த 4 நம்பர் விளையாடாதவங்களை குறிக்குது. ஒரு கணத்துல இருக்கிற உறுப்புகளை சொற்களால தெளிவா விவரிக்கிறத நம்ம விவரித்தல் முறை அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்றோம். இதுக்கு நாம ஒரு உதாரணம் பார்க்கலாம். 10 கீழே இருக்கிற ஈவன் நம்பர்ஸோட செட்டை நம்ம பிராக்கெட் போட்டு ஈவன் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு எழுதுவோம். அதே கணத்துல இருக்கிற உறுப்புகளை என் பண்ற மாதிரி குறிக்கிறது கண கட்டமைப்பு முறை அதாவது செட் பில்டர் ஃபார்ம். உதாரணத்துக்கு பிங்கிறது 12 உயிரெழுத்துக்கள் சேர்ந்த ஒரு செட்னு வச்சுப்போம். இதை நாம கண கட்டமைப்பு முறையில எப்படி எழுதணும்னா பி ஈக்குவல் டு பிராக்கெட் எக்ஸ் அதாவது எக்ஸ்ங்கிறது 12 உயிரெழுத்துக்கள் அப்படின்னு எழுதணும். கணத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பட்டியல் போடுறது நம்ம பட்டியல் முறை அதாவது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது டேபிள் ஃபார்ம் அதாவது அட்டவணை முறை. உதாரணத்துக்கு ஏங்கிற செட்ல இருக்கிற 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ கமா யூஸ் பண்ணி பட்டியல் போட்டிருப்பாங்க. இதுதான் நம்ம பட்டியல் முறைன்னு சொல்றோம். மாணவர்களே, நீங்க எப்பவாவது வரும் ஆனா வராது, நடக்கும் ஆனா நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருப்பீர்கள் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். மாணவர்களே, சூரியன் எந்த திசையில் உதிக்கும் என்று சொல்லுங்க. ஆம், கிழக்கு திசையில் தான் உதிக்கும் என்று உறுதியா சொல்ல முடியும் தானே. அதனால இது ஒரு உறுதியான நிகழ்வை குறிக்கின்றது. பிப்ரவரிக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் எந்த மாதம்? ஆம், பிப்ரவரிக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் மார்ச் மாதம் என்று உறுதியாக சொல்ல முடியும் தானே. அதனால இதுவும் ஒரு உறுதியான நிகழ்வு. மாணவர்களே, ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை அல்லது பூ எது விழும் என்று உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. அதனால இது ஒரு உறுதியற்ற நிகழ்வாக அமைகின்றது. பகடையை உருட்டும் போது எந்த எண் கிடைக்கும் என்று உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுதானே. அதனால இதுவும் ஒரு உறுதியற்ற நிகழ்வு தானே. அடுத்து, ஒரு சீட்டுக்கட்டில் எடுக்கப்படும் சீட்டு எந்த சீட்டு என்று உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுதானே. அதனால இதுவும் ஒரு உறுதியற்ற நிகழ்வு. இத்தகைய உறுதியற்ற நிகழ்வுகளில் நாம் முன்கூட்டியே முடிவுகளை ஊகிக்க உதவுவதுதான் நிகழ்தகவியல். மாணவர்களே, பகடை உருட்டும் செயலை கொண்டு நிகழ்தகவு தொடர்பான சில முக்கிய கருத்துக்களை பற்றி பார்ப்போமா? முதலில் நாம் எடுத்துக்கொண்ட பகடையை உருட்டுவோமா? இங்கு பகடை உருட்டிய செயலைத்தான் நாம் முயற்சி என்று அழைக்கின்றோம்.
பகடை உருட்டும் முயற்சியின் முடிவில் 5 என்ற எண் கிடைப்பதாக கொள்வோம். இந்த முடிவைத்தான் விளைவு என்று அழைக்கின்றோம். பகடையை உருட்டும்போது 1 முதல் 6 வரையிலான எண்கள் கிடைக்குமல்லவா? இவ்வாறு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விளைவையும் நாம் கூறுபுள்ளி என்று அழைக்கின்றோம். இந்த கூறுபுள்ளிகளின் தொகுப்பைத்தான் நாம் கூறுவெளி என்றும் அழைக்கின்றோம். மாணவர்களே, பகடையை உருட்டும்போது இரட்டைப்படை எண் கிடைப்பதாக கொள்வோம். அப்படியானால் நாம் 2, 4, 6 என்ற விளைவைத்தானே இந்த முயற்சியில் பெறுவோம். இந்த விளைவுகளை கொண்டதுதான் நாம் நிகழ்ச்சி என்று அழைக்கின்றோம். மாணவர்களே, வகைப்படுத்தப்பட்ட நிகழ்வெண் பரவல்ல இடைநிலை காண்பது பற்றி பார்க்கலாமா? இங்கு உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவில் உள்ள மதிப்புகளை பெறுகிறது. அதனால் உறுப்போட மதிப்பு நமக்கு சரியா தெரியாது. எனவே திரையில் வர சூத்திரத்தை கொண்டு இடைநிலை அளவை கணக்கிட போகிறோம். சூத்திரத்தில் n என்பது நிகழ்வெண்களின் கூடுதல். இடைநிலை அளவு பிரிவு என்பது n/2வது குவிவு நிகழ்வெண்ணின் இடைவெளி பிரிவை குறிக்கிறது. f என்பது இடைநிலை அளவு பிரிவின் நிகழ்வெண். l என்பது இடைநிலை அளவு பிரிவின் கீழ் எல்லை. m இடைநிலை அளவுக்கு முந்தைய பிரிவின் குவிவு நிகழ்வெண். c இடைநிலை அளவு பிரிவின் நீளம். மாணவர்களே, இந்த அட்டவணையை நல்லா பாருங்க. ஒரு தனிப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுதானே? எனவே இது ஒரு வகைப்படுத்தப்பட்ட நிகழ்வெண் பரவல். அட்டவணையில் கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் அனைத்தையும் கூட்டணும். நிகழ்வெண்களின் கூடுதல் 55 + x. அடுத்து நாம் குவிவு நிகழ்வெண் பரவலை கணக்கிட்டு எழுதணும். கேள்வியை பாருங்க, இடைநிலையின் அளவு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 24. அதனால் இடைநிலை பிரிவானது 20-30 அமைது. இந்த இடைநிலை பிரிவோட கீழ் எல்லை 20. அதேபோல் இடைநிலை பிரிவில் வருகின்ற நிகழ்வெண் எக்ஸ். அடுத்து இடைநிலை பிரிவுக்கு முந்தைய குவிவு நிகழ்வெண் 30. இடைநிலை பிரிவின் நீளம் காண மேல் எல்லையிலிருந்து கீழ் எல்லையை கழிக்கணும். அப்போ C=10. நிகழ்வெண்களின் கூடுதல் n=55 + x. இப்போ நாம் இடைநிலை அளவு காண்பதற்காக சூத்திரத்தை எழுத போகிறோம். அடுத்து அதோட மதிப்புகளை எல்லாத்தையும் பிரதியிட்டு சுருக்கும்போது நமக்கு எக்ஸின் மதிப்பு 25 கிடைக்கும்.